இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. முருகமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே. ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. அன்பார்ந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களே, ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய நட்சத்திர அதிபதி புதன் பகவான். அப்போது நட்சத்திர அதிபதி புதன் பகவானை தினந்தோறும் நினைப்பது அல்லது புதன் பகவானை வழிபாடு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ரேவதி நட்சத்திர அன்பர்களே, ரொம்ப ஃபெமிலியரான பீப்புள்ஸாக இருப்பாங்க இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள். அதிகம் பேசக்கூடியவர்களாகவும் அல்லது இவங்களை பற்றி அதிகம் பேசப்படுபவர்களாகவும் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. சொசைட்டியிலாகட்டும், ஃபேமிலியாகட்டும், வேலை செய்கிற இடத்துலையாகட்டும், படிக்கிற இடத்துலையாகட்டும், ஒரு லீடர்ஷிப். அதே சமயத்தில் அதிகம் மற்றவர்களை தன்னுடைய பேச்சாற்றலால் கவரக்கூடியவர்கள், அப்சர்வ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பார்கள். அப்சர்வ்னா கூட வராது, கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள். அதான் சொன்னேன், ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியவங்களா, ஃபெமிலியாரிட்டின்னு சொன்னேன், அதே சமயத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஃபெமிலியாரிட்டியோ ஃபேமஸையோ பயன்படுத்தி தனக்குன்னு எதையும் செய்ய தெரியாதவர்கள் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள். அப்போ நாம் இதை கொண்டு நாம் எப்படி பிழைக்கலாம் அப்படின்னு தெரியாதவர்களாக, சுயநலம் இல்லாதவர்களாக அப்படி கூட நாம் சொல்லலாம். சுயநலம் இல்லாதவர்களாக, பொது நலன் உடையவர்களாக, பாருங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மையெல்லாம் ப்ளஸ்ஸாகவே வந்துட்டுருக்கு. ஸோ பொது நலன் உடையவர்களாக, நற்குணங்களை உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இருக்காங்க. அப்போ இந்த ரேவதி நட்சத்திர நண்பர்கள் என்ன பண்ணலாம், பொதுவாக பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு, அடிக்கடி பெருமாள் கோவிலுக்கு போகிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதேபோல் வீட்டில் ஒரு துளசி செடி அதை வச்சு வளர்க்குறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். காலையில் எழுந்து வந்தோடனே துளசியை தரிசனம் பண்ணுறது பார்க்கறது, அப்படின்னா ஒரு துளசி படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிறது, பர்சிலையோ வச்சுக்கிறது, அதை அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிறது நல்லது தரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் க்ரீனிஷாக உங்களுக்கு என்னெல்லாம் மனசுக்கு தோணுதோ, பசுமைக்களை விரும்பக்கூடியவர்களாகவும், விவசாயம் ஓகேவா, அதெல்லாம் நேசிக்கக்கூடியவர்கள், இயற்கையை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள், அதாவது வாட்டராக இருக்கலாம், ஒரு ஆறு, எதை எந்த இயற்கையெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ, மரம் செடி கொடியில் என்னெல்லாம் இருக்கோ, ஸோ எல்லாத்தையும் இயற்கையை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். சரி, இப்போ ஒரு குழந்தை ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்குது, அதுக்கு ஸ்டார்டிங் லெட்டர் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தே தோ சா சி
இந்த நாம எழுத்துக்களை, அதாவது இங்கிலீஷில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் TDCE, இந்த இங்கிலீஷ் லெட்டரில் ஸ்டார்டிங் லெட்டராக கொண்டு அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவோமேயானால் அந்த குழந்தை பிற்காலத்தில் நல்ல பேரோடும் புகழோடும் நல்ல ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பாருங்கள், நம்மளுடைய இந்து தர்மத்தில் அந்த காலத்திலேயே இந்த நட்சத்திரத்துக்கு சமமாக ஒரு பேர் வைங்க, சாஸ்திர பிரகாரம் வைங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது அதை அடிப்படையாக கொண்டு வச்சோம்னா அந்த ஜாதகருக்கு அது நல்லா வேலை செய்யும். இப்போ இதை விட்டுட்டு நம்ம போய் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், கூகுளில் போய் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அதில் புஷ்ஷு கிஷ்ஷு உஷு எல்லாம் வந்துட்டுருக்கு. அப்புறம் அதுக்கு மீனிங் வேற சொல்கிறீங்க, இது இப்படி இருக்கும் சார், அதுக்கு அப்படி இருக்கும் சார்னு. அப்போது நம்முடைய சாஸ்திரங்களை பின்பற்றினாலே, நம்ம முன்னோர்கள் சொன்னதை கேட்டாலே நம்ம நல்ல முறையில் வாழலாம். ஆனால் இது நிறைய இப்போ நம்ம உணர்ந்திருக்கோம், அதுதான் விஷயம். சரி, இப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கான மிருகம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் யானை. பெண் யானை, அப்போ யானை கட்டி தின்னு போட முடியாது. அதுபோல தான் உங்களுடைய ஆசைகளுக்கும் உங்களுடைய கற்பனைகளுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் நிச்சயமாக யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பாருங்கள், அந்த மிருகத்துக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கும் எப்படி மேட்ச் பண்ணுறாங்க பாருங்கள். உங்களுக்கான மிருகம் பெண் யானை, உங்களுக்கான பறவை வள்ளூர் அப்படிங்கிற பறவை தான், உங்களுக்கான வள்ளூருங்கிற பறவை தான் உங்களுக்கான பறவையாக அமைகிறது. உங்களுக்கான மரம் இலுப்ப மரம். அப்போது இலுப்ப மரம் இப்போ எதுக்கு சாமி எங்களுக்கு இந்த மரம் மிருகம் பறவைலாம் எங்களுக்கு ஏன் சாமி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, ரேவதி நட்சத்திர அன்பர்களே, இலுப்ப மரம் எந்த சிவாலயத்தில் ஸ்தல விருட்சமாக உள்ளதோ அந்த சிவாலயத்தை தேர்ந்தெடுத்து அந்த புதன்கிழமையில் அந்த சிவாலயம் சென்று புட்டு சமைத்து அந்த சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வீர்களே ஆனால் இது ஒரு சிறந்த பரிகாரம், இது ஒரு சிறந்த பிராயச்சித்தம், இதெல்லாம் ஒரு சக்ஸஸ் தரக்கூடியது, வெற்றியை தரக்கூடியது, இதெல்லாம் ஒரு ஜோதிட ரகசியங்கள். அப்போது அந்த இலுப்ப மரம் தலவிருஷமான கோவிலை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எதுவுமே இல்லைனாக்கா திருவாமூர் போயிட்டு வந்துடலாம். சரி, அப்போது இது இல்லாமல் டிராவலிங்கில் இருக்கீங்க, எங்கேயாவது போகிறீங்க, ஒரு இடத்துல ஒரு இலுப்ப மரத்தை பார்க்குறீங்க, அந்த இலுப்ப மரத்தை கீழே கீழே குப்பியாக இருந்தாலும் கீழே சுத்தம் பண்ணுறது, அல்ல அந்த மரத்தை ஏதாவது கிளைகள் ஏதாவது சரிபட்டு இல்லைனாக்கா அதை சரி பண்ணுறது, அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது, அந்த மரத்தை கீழே கொஞ்சம் நிற்கிறது, அந்த மரத்தை கொஞ்சம் கட்டி பிடிக்கிறது, இந்த மாதிரி நேசித்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும். அதே போல் தான் பெண் யானை. இப்போ யானைக்கு நாம் வந்து வச்சு காப்பாற்ற முடியுமா, இல்லை. ஆனால் எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு யானையை பார்க்குறீங்க, அதுக்கு ஏதாவது உணவு வாங்கி தர்றது, லட்டு வாங்கி தர்றது, அந்த மாதிரி ஏதாவது சிறப்பான உணவுகளை செயல்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸில், உங்கள் ஃபேக்ட்ரியில், வீட்டில் ஒரு யானை பொம்மை வாங்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் கூட ஒரு பாசிட்டிவான விஷயங்களாகவும் நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். ரேவதி நட்சத்திர அன்பர்களே, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அதிகமாக பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க, அதே சமயத்தில் கடினமான உழைப்பாளிகள் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள். வெரி ஹார்ட் ஒர்க்கர், எந்த வேலையை சொன்னாலும் முகம் சுளிக்காமல் செய்து காட்டக்கூடிய திறமை உடையவர்கள் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள். ஸோ ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க, அதே சமயத்தில் ஹைலி டேலண்டடான பர்சனாக இருப்பாங்க. இன்னும் கூட சொல்லப்போனால் ஒரு கூர்மையான புத்தி, ஒரு நல்ல புத்திசாலிகளாக இருப்பார்கள். இவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்புறம் வந்து சிஏ கணக்கு வழக்கு ரிசர்வ் பேங்க்கு இந்த மாதிரியான கணக்கு வழக்குகள் உள்ள இடத்துல சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு இந்த மாதிரி இடத்துல நிறைய வந்து அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேக்ஸிமம் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் அவங்க வறுமையில் இருந்தாலும் செல்வந்தர்களாக வாழக்கூடியவர்கள். ஒரு கஷ்டம் நார்மல் ஃபேமிலியில் ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் செல்வந்தர்களாக வாழக்கூடிய குணங்களை நற்குணங்களை உடையவர்கள். அதே போல் நிறைய இரக்க குணம் இவங்கள்ட்ட பார்க்கலாம். நிறைய ஏமாறக்கூடியவர்கள், அடுத்தவங்களை நம்பி அதிகமாக ஏமாறக்கூடியவர்கள், அப்படி இல்லைனாக்கா அதிகம் எதுக்கும் அச்சப்படக்கூடியவர்கள். தைரியம்லாம் இருக்கும், எல்லா விதமான தைரியமும் இருக்கும், ஆனாலுமே கூட ஒரு அச்ச உணர்வோடு பழகக்கூடியவர்கள். நண்பர்களை அதிகம் பெற்றவர்கள், இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், புதன் பகவான் இல்லையா. ஸோ நண்பர்களை அதிகம் பெற்றவர்கள், என்னதான் துன்பம் இருந்தாலும் அதை துன்பத்தை கூட
நகைச்சுவையாக சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடியவர்கள் மேக்சிமம் அந்த துன்பத்தை கூட இன்பமாக மாற்றக்கூடிய திறமை படைத்தவர்கள் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள். அதே போல் என்னதான் கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகள் எல்லாம் மாற்றக்கூடியவர்கள், கொஞ்சம் இனிமையாக பேசக்கூடியவர்கள் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். உங்களுடைய பலம் பலவீனம் அறிந்து நீங்கள் செயல்படுவீர்களேயானால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்கும். ரேவதி நட்சத்திர அன்பர்களே.